ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி கம்போஸ்ட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரத்தில் இலையெல்லாம் காஞ்சி போயிருந்தது, அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் என்னோடய செடிகளில் என்னென்ன காஞ்சிருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துப்பேன், வெளியில் போட மாட்டேன். அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் டெய்லி கிச்சனோட வேஸ்ட் இருக்குல்ல, அதுவும் நான் வெளியில் போட மாட்டேன். அது எல்லாமே வச்சு செடிக்கே நான் என்ன பண்ணிப்பேன், கம்போஸ்ட்டு இது பண்ணிப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். நான் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுவேன், அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன வீட்டில் உள்ள கழிவு, அதாவது இலை தலைகள் எதுனாலும் பரவாயில்ல, இல்லை காய்கறி கழிவுகள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஈஸியாக மக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, சிம்பிளாக. இதுக்கு தேவையானது ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு செரட்டை, அதுக்கப்புறம் நம்மளோட கழிவு வேஸ்ட்டு, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு கம்போஸ்ட் கிடைக்கும். எப்படிங்கிறது பாருங்கள். இது 2 மெத்தடில் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரே வாட்டர் பாட்டிலை தான் வச்சேன். இப்போ வேஸ்ட் வாட்டர் பாட்டிலெலாம் நம்ம வெளியில் போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது நல்ல வாழை மரத்தில் உள்ள இலைகள் தான். எவ்வளோக்குள்ள பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே வச்சா கூட மக்கும் ஈஸியாக. பட் இது வந்து சின்ன வாட்டர் பாட்டிலாக இருக்கேன் என்கிட்ட, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாமா? எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டில் இருக்கா, இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹோல் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு செடிக்கு வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு செடிக்கு கம்போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க, மூடி வைக்கக்கூடாது. இதே இது நம்ம வந்து வெறும் கம்போஸ்ட் மட்டும் தான் தயாரிக்கிறோம், வேறு செடிக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஹோல் போடக்கூடாது, கீழே வந்து மூடி கண்டிப்பாக போடணும். இது வந்து நான் அந்த செடிக்கு உரத்துக்கு வைக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹோல் போட்டிருக்கேன். ஹோலோட யூஸ் என்ன அப்படின்னா, அதோடய ரூட் எல்லாமே இது உள்ளே போகும், இது உள்ளேருந்து எல்லாத்தையுமே கம்போஸ்ட் ஆனதெல்லாம் வெளியில் யூஸ் அந்த செடிக்கு எடுக்கிறதுக்காக இது டைரெக்டாகவே நமக்கு இது பண்ணிக்கலாம். அதனால் ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இல்லை நம்ம வந்து அந்த கம்போஸ்ட்டை மட்டும் நான் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹோல் போட வேண்டாம், கீழே மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட். 1 மாதத்துக்கு 1 முறை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்போஸ்ட்டு ஒவ்வொரு பாட்டில் நிறைய நமக்கு கிடைக்கும். அதாவது இது ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஃபுல்லாக நிறச்சி வைக்கணும், எவ்வளோக்குள்ள வைக்க முடியுதோ அவ்வளோக்குள்ள நிறச்சி வச்சிடணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே பாதியாக இறங்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் வைக்கிறோம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாள். இப்போ 10 தொட்டியில் நம்ம அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா மொதல் தொட்டி ஃபில் ஆனோடனே 2வது தொட்டிக்கு வைக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் 3வது தொட்டி, அந்த மாதிரி மாறி மாறி வைக்கும்போது அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கம்மியாக ஆக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை ஃபுல்லாகவே நல்லா அமுக்கி அமுக்கி ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா போதும், கீழே அவ்வளோ அழகான ஒரு கம்போஸ்ட் கிடைக்கும். இது மேலே கொஞ்சம் புளிச்ச தயிர் கொஞ்சம் தேயிலை போட்டு நம்ம வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி ஒரு செரட்டை எடுத்து இதை வந்து இந்த மாதிரி மூடி வச்சாலே போதும். இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தொட்டிகளை எப்படி வைக்கிறது அப்படின்னு காமிக்க போகிறேன். இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கம்போஸ்ட் ஆகும், நல்ல மாவு மாதிரி கம்போஸ்ட் கிடைக்கும். நான் நிறைய முறை இந்த மாதிரி வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எந்த தொட்டியில் வைக்க போகிறோமோ, இப்போ இது ஒரு முழு நெல்லிக்காத செடி, அந்த தொட்டிக்குள்ளே தான் நான் வைக்க போகிறேன். அது பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு குழி எடுத்துக்கலாம், அந்த வாட்டர் பாட்டில் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பாதி இலவாச்சும் உள்ளே போகணும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலை அப்படி தலைகீழே உள்ளே வச்சிட வேண்டியதுதான். இப்போ நான் வந்து இதில் உள்ள கம்போஸ்ட் வந்து இந்த செடிக்கே போகிற மாதிரி வச்சுருக்கேன், அதனால தான் கீழே மூடி போடல, ஹோல்லாம் நிறையா போட்டு வச்சுருக்கேன். நல்லா அசையாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிடணும். இப்போ இது கம்மியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணிப்போம். இப்போ இருக்குது இன்னும் நிறையா என்கிட்ட வாழை மரத்தில் உள்ள காஞ்ச இலைகள், அதனால் அதை எல்லாத்தையுமே என்ன கொஞ்சம் நம்ம இது உள்ளே வச்சிடலாம். இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் உள்ளே வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும், ஸ்மெல் வராது, வெளியிலையும் தெரியாது கழிவு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் நிறைய டப்பாலெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அது ஸ்மெல் வரும், சின்ன சின்ன கொசு அந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால அந்த இது சரி வரல, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் அந்த நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கலாம், அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டு,
வேற காய்கறி கழிவு கிச்சன் வேஸ்ட் எல்லாமே நான் போடுவேன். இன்னும் நிறையல நல்லா அமுக்கி அமுக்கி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகும். இப்போவும் பாதி தான் வந்திருக்கு, இன்னும் என்ன வேஸ்ட் இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையுமே இது உள்ளே வச்சிடலாம். இந்த இருக்க எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த சேரட்டை இருக்கா இந்த சட்டையை வச்சு மூடி வச்சிட வேண்டியது அவ்வளோ. கொசு எதுவுமே முட்டை வைக்காது, இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். இப்போ என்கிட்ட கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டு இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். இந்த இருக்கா இந்த கிச்சன் வேஸ்ட்டை இது உள்ள வச்சுக்கலாம். எல்லாமே இருக்குது, காய்கறி வெட்டினது இந்த பார்த்திங்களா, முள்ளங்கி வெங்காயத்தோல் எல்லாமே நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது உள்ள எடுத்து வச்சுக்கலாம். இது வச்சதா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டீ தூள் கொஞ்சோண்டு தயிர் கரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆயிரும். நல்லா புளிச்ச தயிர் இல்லை அப்படின்னா நான் அச்சு வெள்ளம் இருக்குல்ல மண்டை வெள்ளம்னு சொல்கிறேன், அதை கொஞ்சோண்டு நம்ம நுணுக்கி உள்ளே போட்டு விட்டால் கூட சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆயிரும். நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டு அதாவது பனங்க கற்கண்டு போட்டு டீ போட்டோம் அப்படின்னா அதோடய வேஸ்ட்டை போட்டோம்னா சீக்கிரமாக மக்கிடும். கருப்பட்டி அந்த மாதிரி ஏதோ அதாவது சீனி மட்டும் சேர்க்கக்கூடாது, போட்டிங்கன்னா சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆயிரும். நான் நல்லா புளிச்ச தயிர் இருந்தால் ஊற்றி விட்டுருவேன். இதுக்கு மேலே கடைசியில் கொஞ்சமாக அந்த தொட்டிக்கிலே இருக்கிற மணலை அதில் மேலே எடுத்து வச்சுட்டேன். இல்லைன்னா தேங்காய் நார் கழுவி எதுனாலும் வச்சு விட்டுடலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மேலே போட்டு வச்சுட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணது ஒரு தொட்டியில், அதாவது இது ஒரு செடிக்குள்ளே வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிக்குள்ளாடியே வச்சது எதுக்கு தான், இது இந்த செடிக்காகவே கம்போஸ்ட் வச்சுருக்கேன். கீழே மூடி வைக்கல, ஹோல்லாம் போட்டிருக்கேன் இந்த சைடில். இது எப்படி கம்போஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எப்படியும் ஒரு 10 முறைக்கு மேலே நான் போட்டுட்டேன். முதல்ல வச்சது எல்லாம் நல்லா கீழே போயிடுச்சு, மறுபடியும் மறுபடியும் போட்டு போட்டு இப்போ பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் 3 வெரைட்டி தெரியும். மேலே கொஞ்சம் மக்காமல் இருக்குது, இடையில கொஞ்சம் அழுகிற நிலமையில இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான மக்கி போய் அப்படி பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் வந்து மேலே மேலே வச்சுட்டே இருக்கிறதுனால அது மக்கி மக்கி கீழே வந்துகிட்டே இருக்கும். எடுக்க வெளியில் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா அந்த செடிக்கு தேவையான அளவுக்கு தான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து வெறும் கம்போஸ்ட்டாக வச்சு எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஹோல் போடாதீங்க, அந்த மூடியை வச்சு வச்சுருங்க. இதிலே உங்களுக்கு 3 வெரைட்டியாக தெரியும். மேலே வந்து மக்களை ரெண்டாவது பார்த்திங்கன்னா அழுகி போயிருக்கு, தண்ணியாக தெரியுது. ஆனால் மேலே அடியில் உள்ளது பாருங்கள் எவ்வளோ அழகாக காஞ்சி போயிருக்குன்னு, கருப்பாக எவ்வளோ அழகாக மக்கியிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரெண்டாவது இருக்கிற லேயர், இது வந்து முதல்ல உள்ள லேயர். ஃபஸ்ட் வச்சது எப்படி மக்கிவே கரு கருன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நல்ல ஒரு கம்போஸ்ட் ஆனது. இந்த வேறு உள்ளே வந்திருக்கு, தெரியுதவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ அழகாக மக்கியிருக்குன்னு பாருங்கள். இது சிம்பிளான விலைதான், எந்த ஸ்மெல்லும் வராது, முடி வச்சுக்கலாம். அந்த தொட்டிக்கில் இருக்கிறதுனால வெளியிலையும் தெரியாது, தனியாக கம்போஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாழைப்பழ தோலோட இது எவ்வளோ அழகாக மக்கியிருக்கு பாருங்கள். எல்லாமே போட்டலாம், எல்லா ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டு எல்லாமே போட்டிங்கன்னு தெரியுதா எவ்வளோ மாவு மாதிரி மக்கியிருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.